Hey, what's up guys? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு வீடியோ. என்ன பாத்தீங்கன்னா டுடே ஐம் கோனா டேக் யூ 3000 மைல் அவே ஃப்ரம் தமிழ்நாடு. என்னடா சொல்கிற அப்படிங்கிறீங்களா? எஸ், நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து 3000 கிலோமீட்டர் தாண்டி போக போகிறோம். என்னோட லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா லாங்ஸ்ட் ஜேர்னி இதுதான். கிட்டத்தட்ட 44 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம். நான் என்ன எங்கே போகிறேன்னு சொல்லல, இதில் பில்டப்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் தமிழில் பார்த்தாலும் வந்துருப்பீங்க. எஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருச்சி ஜங்ஷனில் இருக்கிறோம். திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா வாரணாசி அதாவது காசி போக போகிறோம். ஸோ மொத்தம் 44 மணி நேரம், 2 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி இந்த ட்ராவல் போக போகுதுன்னு நினைக்கல, பட் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஜாலியாக போக போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு மற்றெல்லாம் பேசுவோம். முன்னாடி பாருங்களேன் எவ்வளோ வெறிச்சோடி கிடக்குன்னு இந்த ஸ்டேஷனே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லாமல் அமைதியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துருக்கிற டைம் அப்படி, இப்போ டைம் விடிய காலையில் 3 மணி ஆகுது, நமக்கு வந்து 5:30 ட்ரெயின். வாங்க இப்போ ஸ்டேஷனுக்கு உள்ளே போயிட்டு நம்ம மித்தெல்லாம் பேசுவோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் தேடி போயிட்டுருக்கிறோம். கையில் கேமரா வச்சுருக்காட்டி என்னமோ தெரியல, நம்மளை பார்த்து ஃபுல் செக்அப் பண்ணிட்டாங்க. பேக்கை முதல்கொண்டு எல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ள விட்டாங்க. நம்ம ஈஸியாக வந்து எல்லா பக்கம் வீடியோ எடுத்துட முடியாது. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் போன டைமில் வந்தேன், பட் அப்போல்லாம் செக் பண்ணல. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்அப் பண்ணி தான் என்னை உள்ளே விட்டாங்க. ஸோ வாங்க நம்ம பிளாட்ஃபார்முக்குள்ளே போயிட்டு ட்ரெயின் ஏறிட்டு அப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். நம்மளோட செல்லக்குட்டி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்குது, லாங்கில் வந்துட்டுருக்குது. உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல, நம்ம வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா காலியாக இருந்தது, இந்த சைடு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா காலியாக இருந்தது. பட் நம்ம போகிற பிளாட்ஃபார்ம் என்னென்னு தெரியல, ஃபுல் கூட்டமாக இருக்குது. பட் டைம் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 5:10 ஆகுது, 5:10 இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த கூட்டம் ஏன் வந்து இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் ட்ரெயின்குள்ளே ஏறிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ட்ரெயின் பக்கத்தில் வந்துருச்சு கூட்டத்தில் போய், ஸோ அவ்வளோ கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் அடித்து பிடிச்சி உள்ளே போயிட்டு நம்மளை மீட் பண்ணுறேன். எங்க நம்ம கோச்சுக்குள்ளே வந்துட்டோம். கோச் சுற்றி பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குதுன்னு. இதுதான் நம்ம கோச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது. நான் என்ன கோச்சு என்ன கிளாஸ் அப்படிங்கிறத நான் வந்து விடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நான் மிட் நைட்டில் உள்ள இருக்காட்டி எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பெர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து படுத்திருக்கிறாரு. இப்படி அவர் எழுப்புறது என்னன்னு தெரியல. டீட்டர் வந்ததுக்கப்புறம் பேசிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்குது. 1.5 மணி நேரத்தில் விடிஞ்சிரு. இப்போ எல்லாம் இணைவே குறுகுறு பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் பேசிட்டு இருந்தேன்னா சத்தம் வருதுல்ல, நீங்களே பாருங்களேன். குட் மார்னிங் மக்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. நான் 9:30 வந்து ஒரு நாய் பேசிட்டு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. எங்கள் வீட்டிலேருந்து என்னோடய மாதாஜி பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு டிஃபன் கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டு தான் உங்கள்கிட்ட வந்து நாய் பேசிட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த ட்ரெயினை பற்றி பார்த்துடலாமா? இந்த ட்ரெயினில் வந்து 20 கோச் இருக்குது. அது 20 கோச்சில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் ஏசி கிடையாது. ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி, அதுக்கடுத்துக்கிற 6 பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி, அதுக்கடுத்துக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசியில் போயிட்டுருக்கிறேன். இப்போ உள்ளே போய் அந்த தேர்ட் ஏசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க உள்ளே போகலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி கோச்சில் இருக்கிறோம். ஸோ இந்த கோச்சை சுற்றி பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்குல்ல. பட் இது வந்து நம்ம நார்மல் ஸ்லீப்பர் கோச் மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிற சொல்லிட்டா, நார்மல் ஸ்லீப்பர் கோச்சில் பார்த்தீங்கன்னா வெறும் பெட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. பட் இந்த சுவிச் பாக்ஸ் வந்து 1-2 தான் இருக்குது. பட் இந்த தேர்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒவ்வொரு சுவிச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு ஒன்று இருக்குது, இது வந்து மேலே இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப்பரில் வந்து இந்த இடத்துல ஒன்று இருக்காது, அதாவது வாட்டர் பாட்டிலில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்களேன். ஸோ இது வந்து ஸ்லீப்பர் கோச்சில் இருக்காது, இது வந்து தேர்ட் ஏசியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து இருக்குது. ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடெலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸ் போனீங்கன்னா மேலே இருக்கிற பெட்டில் வந்து சைடில் உங்களுக்கு இது இருக்காது. என்ன சொல்கிறது, நம்ம எங்காச்சி கீழே கீழே உருண்டுருவோம் தெரியுமா, அதுக்கு வந்து ஸ்லீப்பர் கோச்சில் வந்து இது இருக்காது. பட் ஏசியில் வந்து இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரி தமிழ் மாலும் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி. சொன்னாங்க ஹிந்தி வந்து உங்களுடைய நேஷனல் லாங்குவேஜ், நீங்கள் அதை கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னாங்க. அது பார்த்தா நமக்கு சிறப்பு கழித்து அடிச்ச மாதிரி இருந்தது. இதுக்கொசரமே நம்ம இன்னும் 1 வருஷம் ஹிந்தி கற்றுக்கிறோம். இப்போ வாங்க கோச்சை பற்றி பார்ப்போம். நம்ம நார்மல் ஸ்லீப்பர் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கேப் இருக்குது, கீழே வந்து ஏதாச்சும் விழுந்துடும், லெட்டெல்லாம் நம்ம வச்சுருந்தோம்னா அது கீழே வந்துடும். பட் இந்த ஏசி கோச்சில் பார்த்தீங்கன்னா
கீழே ஒழுகாது. இப்போ வாங்க நம்ம ஏசி கோச்சில் பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். வாங்க அங்கே போகலாம். பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வச்சுக்கிறாங்க பாருங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே வாஷ் பேசன் இருக்குது, மிரரும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளீனாக இருக்குது. இது என்ன பிரமாதம், இந்த இடத்துல பாருங்களேன், இது பார்த்தது ஒரு பொட்டி மாதிரி தான் இருக்குது, பட் அது பொட்டி கிடையாது, டஸ்ட்பின்னு. அதில் வந்து குப்பை போகிற நாள் போட்டுக்கலாம். பட் இது வந்து நார்மல் ஸ்லீப்பர் கோச் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு நான் சரியாக பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கலாமே. நான் இத்தனை நாள் நான் ஸ்லீப்பர் கிளாஸ் தான் போயிட்டு இருந்தேன், அதில் வந்து இது மாதிரி டஸ்ட்பின் இருந்த மாதிரி தெரியல. ஸோ போனது போட்டு நம்ம உள்ளே போய் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. அங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது, வாங்க உள்ளே போகலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா தேடி ஏசி கோச்சில் வந்து நம்ம ரெஸ்ட் ரூம்ல நின்றுக்கிறோம். நீங்கள் நார்மல் ஸ்லீப்பர் கோச்சில் வந்து நான் வந்து பாத்ரூம் காட்டிப்போய் பார்த்துருப்பீங்க. இதே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தேடி ஏசி கோச்சில் வந்து ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். நீங்களே பாருங்களேன், முன்னாடி வந்ததையுமே எத்த சோடு மிரர் இருக்குதுல்ல. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், வாஷ் பேசன்லாம் இப்படி நீட்டாக இருக்குது பாருங்க. இதுவே நம்ம நார்மல் ஸ்லீப்பர் கோச்சில் போனால் அந்த பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து தூக்கி விடுற மாதிரி இருக்குது, பட் இதில் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து இந்த பாத்ரூம் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இது பாத்ரூம் செமையாக இருக்குல்ல. இன்னொரு விஷயம் கரெக்டாக இங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் லைட் தெரியுதா, இது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இதை ஒரு ப்ளஸ் பண்ணி விட்டா தண்ணி அப்படியே பீச் எடுத்து. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது இங்கே பாருங்களேன், இந்த வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லீப்பர் கோச்சில் இருக்காது. இப்போ வாங்க நம்ம வெளியே போகலாம். பாத்ரூம்லேயே நின்று உங்களுக்கு வீடியோ பண்ணால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வாங்க நம்ம வெளியே போய் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் அந்த கோச்சில் காட்ட மறந்துட்டேன். என்னென்னா தேர்ட் ஏசி கோச்சில் வந்து இன்னொரு ரெண்டு விஷயத்தை காட்ட மறந்துட்டேன். ஸோ வாங்க நம்ம போகலாம் வெளியே. காய்ஸ் கோச்சை நீக்கிட்டு அப்படியே உள்ளே போனால் அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்குறாங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இந்த கோச்சையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம பாங்க ஏசி கோச்சுக்குள்ளே வந்துட்டோம், அப்படியே ரெண்டு காட்ட மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒவ்வொரு பெட்டுக்கிட்டையும் மேலே பார்த்தீங்கன்னா தனியாக ரீடிங் லைட்டாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்களேன். ஸோ ஆனால் தெரியுதா, ஸோ இது பார்த்தீங்கன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயின் வந்து புது ட்ரெயினாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து அந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவர் இருக்குது. ஸோ அதை காட்டுறேன் பாருங்கள், இந்த கவர்லாம் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது புது கோச்சாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வெளியே போயிட்டு இப்போ ஒரு மத்தியான டைம் ஆயிடுச்சு. ஸோ லஞ்சில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நான் உத்தரப்பிரதேஷ் மட்டும்தான் போகிறேன்னு நினைக்கிறீங்களா? பட் அதுதான் தப்பு. நம்ம உத்தரப்பிரதேசோட இன்னும் பிரம்மாண்டமான ஊருக்குலாம் போக போகிறோம், சிக்கிம் போக போகிறோம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேகாலயா நாகாலாண்டு போக போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ கண்டினியூஸாக செமையான வீடியோலாம் வந்துட்டு போது நான் வந்து நேற்றுலேருந்து தூங்காதங்காட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ போய் படுத்துட்டு உங்களை வந்து நைட்டில் நான் சந்திக்காமல் அடுத்த நாள் காலையில் வந்து சந்திக்கிறேன். ஏன்னா நம்ம தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து பக்காவான வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எனக்கு தான் வந்து அது வந்து நாளைக்காக போக போகுது. உங்களுக்கு வந்து அடுத்த கிளிப்பே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரப்போகுது. நாளைக்கு வரலாமா? தி நெக்ஸ்ட் டே. ஏங்க டே 3 ஆஃப் ட்ரெயின் ஜேர்னிங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. இப்போ எங்கே வந்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகூர் ஜங்ஷன் வந்துருக்குறோம். ஸோ நாகூரில் தான் இப்போ இருக்கிறோம். ஃபுல்லாக பாருங்களேன், இந்த ட்ரெயின்லேருந்து எல்லாருமே நாகூரில் இறங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள் ட்ரெயினில் போகிறீங்களே நம்ம காய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேற்று எனக்கு ஃபுல் தலைவலி, அதனால பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து டேப்லெட்டை போட்டு படுத்து தூங்கிட்டேன். டேப்லெட் போட்டனாலே என்னமோ தெரியல முரட்டை தூக்கம். ஸோ அதனால நான் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஃபுல் கூட்டம். அந்த எல்லா கூட்டமே பார்த்தீங்கன்னா நாகூரில் தான் இறங்குறாங்க. நீங்களே பாருங்களேன் காய்ஸ், நாகூரில் எல்லோரும் இறங்கிட்டாங்கன்னு தான் மறுபடியும் நாகூர்லேருந்து ஃபுல் கூட்டம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டு இருக்குது. நம்ம இங்கே நின்று வீடியோ எடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம பிளேஸை போய் பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க. நம்ம பேர் ஹிந்தி தெரியாது, உள்ளே போய் அவங்ககிட்ட சண்டை போட வேண்டியது இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அவங்க கூட சண்டை போட்டு உள்ளே ஏறிடலாம். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் வந்து வெளியே இறங்குச்சோ அந்த அளவுக்கு கூட்டம் உள்ளே போய்கிட்டே இருக்குது. வாங்க ட்ரெயினுக்கு உள்ளே ஏறிட்டு ஏதாச்சும் சாய் எழுதி இருந்ததுன்னா அதை வாங்கி முடிச்சுட்டு கூட பேசுகிறேன்.
காய்ஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஜங்ஷனுக்கு வந்துட்டு இங்கே எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைப்பில் இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த பைப்பில் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம ட்ரெயினில் இருக்கும்போது அடிக்கடி வாட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது எங்கேருந்து வருது? நம்ம ஒவ்வொரு ஜங்ஷனில் போய் நிற்கும்போது இந்த பைப்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் இருக்கிற டேங்க்கு எல்லாத்தையும் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஏதோ கடை இருக்குமா என்னன்னு தெரியல, நம்ம பாட்டுக்கு சாப்பிடாம நம்ம பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறேன். கடை இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நைட்டு தான் நமக்கு வந்து சாப்பாடு. ஏன்னா இங்கே வந்து பேண்ட்ரி கார்டு இல்லாதங்காட்டி பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் தான் இறங்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே, ஏதாவது கேண்டீனுக்கு இது இருக்குதான்னு. இங்கே காய்ஸ் கடையிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம போய் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் சாப்பிட்றக்கு வாங்குவோம். How much? 50 rupees. 1 piece. Guys, பிரியாணி வாங்கியிருக்கிறோம். ஸோ இது பிரியாணியே என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ரெண்டு முட்டை இருந்தங்காட்டி அது பிரியாணி அப்படிங்கிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுச்சு. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு காமன் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே எல்லாம் சுற்றி பாருங்களேன் எப்படி இருக்குங்க. வாரணாசியில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீச்சு வாரணாசி, இல்லை இல்லை காசி, இல்லை இல்லை பனாராஸ், இதில் எது வேணாலும் வச்சுக்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஒரு இடம் தான். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வச்சு கூப்பிட்டுக்கலாம். ஆட ஆட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேக்கை கீழே போட்டாங்க. ஸோ நம்ம வந்த ட்ரெயின் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா டைம் ஒரு இயர்லி மார்னிங் 1:00 ஆச்சு. இதுக்கப்புறம் தான் போய் நம்ம ரூம்லாம் தேடணும். இதுக்கு மேலே நான் கேமரா வச்சுருந்தேன்னா இங்கே ஏதாச்சும் போலீஸ்க்கு இது பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து விவகாரமான ஒரு, ஏன்னா நம்ம கேமராவில் வச்சுருந்தா ஏதாவது திருட்டுக்கு இது போயிடும். கேமரா ஆஃப் பண்ணிட்டு நம்ம நிப்பல்தான் போய் ரூமில் நான் தலைவனே. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் டாடா பை பை, சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. எங்க காசி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குது. நீங்களே சுற்றி பாருங்களேன். இதே என்ட்ரன்ஸு சும்மாவா? ஏன்னா இது மோடியோட தொகுதியாச்சு, அதனால இப்படித்தான் அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு வேலைக்கு இது இந்த டைம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்து பிஜேபி ஜெயிச்சங்காட்டிக்கு இது இப்படி இருக்குதோ தெரியல. நீங்களே பாருங்களேன், அவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க.